அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான நியூஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சனி ஞாயிறு, அதாவது தீபாவளிக்கு முன்னாடி நாள் 26-27 மட்டும்தான் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியல் நியூஸ் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. அது என்னன்னா, திங்கக்கிழமையும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசாணை என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, 27/10/2019 அன்று தீபாவளி பண்டிகை தங்களது சொந்த ஊருக்கு சென்று மகிழ்வுடன் கொண்டாட ஏதுவாக 28/10/2019 திங்கட்கிழமை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளூர் விடுமுறை அளிக்குமாறு பல தரப்பிலிருந்து கோரிக்கை வரப்பெற்றன. அக்கோரிக்கையை அரசு கவனமுடன் பரிசீலித்து தீபாவளிக்கு அடுத்த நாள் 28/10/2019 திங்கட்கிழமை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்தும் அவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 9/11/2019 இரண்டாம் சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்தும் ஆணை வெளியிடப்பட்டது. இந்த அரசாணையில் சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, 26, 27, 28 அதாவது சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாட்களும் அரசு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற உடனுக்குடன் நியூஸ் உங்களுக்கு அப்டேட்டாக தெரியும்னா, நம்மளுடைய மதுரை சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. மிக்க நன்றி. நானும் மதுரைக்காரன் தாண்டா. மதுரை குளுங்க குளுங்க, நீ நையாண்டி பாட்டு பாடி, நக்கீர மல்லிகப்பூ நம்ம மனசை எடுத்து சொல். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே கூட வரும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.